ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்துச்சு. உடனே தன்னோட கழுதையை விற்று அந்த பணத்தை வச்சு பிரச்சனையை சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணாரு. தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு பக்கத்து சந்தைக்கு நடந்து போனாரு அந்த விவசாயி. அப்படி போகும்போது ஒருத்தர் அவங்கள பார்த்து சொன்னாரு, கழுதை சும்மாதானே நடந்து வருது, உங்க ரெண்டு பேர்ல யாராவது அது மேல உட்கார்ந்துட்டு போகலாம்னு சொன்னாரு. உடனே தன்னோட மகனை அந்த கழுதை மேல ஏத்தி விட்டுட்டு கூட சேர்ந்து நடந்தாரு விவசாயி. கொஞ்ச தூரத்திற்கு அப்புறமா அங்க வந்த இன்னொருத்தர், அடப்பாவி சின்ன பயலே, வயசான உங்க அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ உட்கார்ந்துட்டு வரியேன்னு கேட்டாரு. உடனே விவசாயி சரின்னு தான் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவரோட மகனை கூட நடக்க சொன்னாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டி வந்து, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, சின்ன பையனை நடக்க விட்டுட்டு நீ உட்கார்ந்துட்டு வரியேன்னு சொன்னாங்க. உடனே தன்னோட மகனையும் கூட ஏத்திக்கிட்டு ஒன்னா பயணம் செஞ்சாரு அவரு. அப்போ அந்த பக்கம் வந்து முதியவர் ஒருத்தர், அட கொடுமைக்காரங்களா, இப்படி ரெண்டு பேரும் அந்த கழுதை மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இறக்கமே இல்லையான்னு கேட்டாரு. உடனே ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டு இனி என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. இனி இந்த கழுதைய நாமளே தூக்கிட்டு நடப்போம்னு ஒரு குச்சியை கழுதையோட கால்களுக்கு நடுவில் கட்டி தலைகீழாக தூக்கிட்டு நடந்தாங்க. அப்போ அங்கே ஒரு ஆறு குறுக்குச்சு. அந்த ஆற்றை கடக்கிறப்போ கழுதை பயத்தில் துள்ளி குதிச்சுட்டு உடனே பிடிய விட்டான் அந்த பையன். அப்போ அந்த ஆத்தோட அந்த கழுதை போயிடுச்சு. அடுத்தவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்ட அவங்களுக்கு, கழுதையும் போயிடுச்சு, அதை விற்று பணம் கிடைக்க வழியும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, சொல் புத்தியை விட சுய புத்தியே சிறந்தது.